தமிழ் சினிமாவில் ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடூரமாக கொலை செய்கிற காட்சிகளை கொண்ட இப்படிப்பட்ட ஒரு வன்முறை படம் இதுவரைக்கும் வந்ததில்லை. எதுக்காக இப்படி திரையில் வன்முறையாட்டம் நடத்தியிருக்காங்கன்ட்டு தெரியலை. படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக தனிமையை தேட வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே இங்கு சில இயக்குநர்கள் யதார்த்தமாக படம் எடுக்கிறோன்ட்டு வன்முறைக்கு ஆதரவாக படங்களை எடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்குநர்களோட வரிசையில் இந்த படத்தோட அறிமுக இயக்குனர் அருண் மாதேஸ்வரனும் இணைஞ்சிருக்காரு. வட சென்னையில் பெரிய ரவுடியான பாரதி ராஜாவுக்கும் வசந்த் ரவிக்கும் ஏதோ ஒரு பெரிய பகை. சிறை தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட அம்மா தங்கச்சியை பார்க்கறதுக்காக வர்றாரு வசந்த் ரவி. அவரோட அம்மா பாரதி ராஜாவால் கொல்லப்பட்ட உண்மை இவருக்கு தெரியுது. தங்கச்சி ரவினா எங்கே போனாங்கன்னே தெரியலை. எப்படியோ தங்கச்சியை கண்டுபிடிச்சி தேடி போகிறாரு. அங்கே வந்து ரவீனாவை கொல்றாங்க பாரதி ராஜாவுடைய ஆட்கள். பழிக்கு பழி வாங்க பாரதி ராஜாவை தேடி போகிறாரு வசந்த் ரவி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. பாரதி ராஜா வசந்த் ரவி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில் என்ன உறவு, பகை என்ன அப்படின்றத ஒரு சாமானிய ரசிகன் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு படத்தை கொடுக்கலை. ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை கருப்பு வெள்ளையிலையும் நிகழ்கால காட்சிகளை கலராகவும் காட்டியிருக்காங்க. சில பல இங்கிலீஷ் கேங்ஸ்டர் படங்களோட சாயலில் படத்தை கொடுக்கணும்ன்ட்டு இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு. வசந்த் ரவிக்கு கொல்றதை தவிர வேறு எந்த வேலையுமே இல்லை. எப்படியும் ஒரு 100-150 பேரையாச்சும் கொன்றுப்பார். முகத்தில் ஒரு வெறுமை, ஏக்கத்தோடு இருக்கிற கதாபாத்திரம். ஒவ்வொருத்தரையும் சுத்தியலால் பல முறை அடித்து கொலை செய்யும்போது ஏதோ நம்ம தலையிலேயே அடி விழுறது போல் இருக்குது. பாரதி ராஜா தான் வில்லன். உக்காந்துக்கிட்டு பேசிய வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு. இவ்வளவு வயசான வில்லன், அவருக்கு 2 வயசான அடியாட்கள். அவங்க நினச்சா யாரை வேணாலும் கொல்லுவாங்கன்ட்டு நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ரோகிணி ரவினா ரவி ஒரு சில காட்சிகளில் மட்டும்தான் வந்து போயிருக்காங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்னால் 4-5 கதாபாத்திரங்கள் மட்டும்தான். ஒரே காட்சி தான். எதுக்காக இவ்வளவு லென்த்தாக படமாக எடுத்திருக்காங்கன்ட்டு தான் தெரியலை. ஆரம்பத்தில் வசந்த் ரவி நடக்கிறாரு நடந்துக்கிட்டே இருக்கார். பாரதி கண்ணம்மா சீரியலோட கண்ணம்மா நடந்ததை விட அதிக தூரம் நடந்திருப்பார் போல். அதுக்கப்புறம் காரை ஓட்டிகிட்டு போகிறாரு போய்கிட்டே தான் இருக்கார். வித்தியாசன்ற பேரில் முழு படத்தையும் இருட்டிலேயே எடுத்திருக்காங்க. சில காட்சிகளில் ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட ஃப்ரேம்கள் ரசிக்க வச்சிருக்கு. இந்த படத்தை எதுக்காக விக்னேஷ் சிவன் நயன்தாரா வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் ஆச்சரியம். இந்த மாதிரியான வன்முறை சினிமாக்கள் இன்றைய இளைஞர்கள்கிட்ட தவறான எண்ணங்களுக்கு விதை விதைக்கும். ஏ சான்றிதழ் பெற்றிருக்க படம். குடும்பத்தோடு பார்க்க போனீங்க அப்படின்னா பாதியிலேயே பதறி ஓடி வந்துடுவீங்க.